சென்னையில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையவர்களை பிடிக்க ராஜஸ்தான் சென்ற காவல் ஆய்வாளர் கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரில் கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நகைக்கடையில் கொள்ளை நிகழ்ந்தது. கடையின் சுவற்றை துளையிட்டு 3.5 கிலோ நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கொள்ளையர்கள் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்தது. கொள்ளை வழக்கில் தொடர்புடைய சென்ராம், கோலாராம், சங்கர்லால், தவ்ராம் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் தொடர்புடைய நூதுராம், தினேஷ் சௌத்ரி ஆகியோரை பிடிக்க ராஜஸ்தானுக்கு தனிப்படை சென்றது. ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்திற்கு சென்ற தனிப்படை போலீசார் மீது கொள்ளையர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் மதுரவாயல் காவல் ஆய்வாளர் பெரிய பாண்டி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த கொளத்தூர் காவல் ஆய்வாளர் முனிசேகர் உட்பட 5 போலீசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு ராஜஸ்தான் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆவடியில் உள்ள ஆய்வாளர் பெரிய பாண்டியின் இல்லத்திற்கு சென்ற காவல் ஆணையர் விஸ்வநாதன் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களில் காவல்துறையினர் ஈடுபடும் போது அதிக அளவில் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என உயிரிழந்த காவல் ஆய்வாளர் பெரிய பாண்டியின் மனைவி பானுரேகா கேட்டுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய ஒருவரை காவல்துறை இழந்துள்ளதாக காவல்துறை ஆணையர் தெரிவித்ததாக பெரிய பாண்டியின் மனைவி பானுரேகா தெரிவித்தார். டெய்லி போன் போடுவார், கண்டிப்பாக ஃபோன் போட்டு தான் எங்களை ஹெல்ப் போடுவார். இன்னைக்கு ஃபோன் வரலன்னொடனே நான் யோசித்தேன், என்னடா காணமே ஃபோன் வரலையே, நைட்டு தான் அவங்க பிடிக்க போகிறோன்னு சொன்னாங்க. அப்போ காலையில் கண்டிப்பாக எங்களை ஃபோன் போட்டு ஹெல்ப் போடுவார் காலையில். இன்னைக்கு ஃபோன் வரலன்னொடனே எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு, அதே மாதிரி நடந்து போச்சு. ஸோ கமிஷனர் அதான், ஒரு நல்ல போலீஸ்காரை இறந்துட்டோம், நல்ல சின்சியரான போலீஸ்காரை இறந்துட்டோம்னு சொன்னாருங்க சார். ஒரு சின்சியரான போலீஸ்காரை இறந்துட்டோம் நாங்கள். நல்லா வேலை பார்த்தாரு, அவராக வில்லிங்க எதுவுமே எங்களுக்கு ஹெல்ப் கேட்டதில்லை. யாரையும் ஒன்று பொதுமக்கள்கிட்டையும் நல்ல பேர் எடுத்த போலீஸ்காரர் தான் சொன்னாருங்க சார். எங்களால் நம்ம உதவியை நாங்கள் செய்கிறோன்னாங்க.